The state of the economy today is deeply worrying. The last நாட்டின் பொருளாதார நிலை மிகவும் கவலை அளிக்கும் நிலையில் உள்ளது கடந்த காலாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே வளர்ச்சி அடைந்திருப்பது நாம் நீண்ட கால பொருளாதார மந்தநிலையின் மத்தியில் இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது இதைவிட அதிகமான வேகத்தில் வளர்ச்சி அடையும் திறன் இந்தியாவுக்கு இருக்கும் நிலையில் அனைத்து நிலைகளிலும் தவறான நிர்வாகத்தை வெளிப்படுத்தும் மோதி அரசாங்கமே தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார மந்த நிலைக்கு காரணம் குறிப்பாக உற்பத்தி துறையின் வளர்ச்சி பூஜ்ஜியம் புள்ளி ஆறு சதவீதத்துடன் தள்ளாடி கொண்டிருப்பது கவலை அளிக்கிறது மனிதனால் செய்யப்பட்ட பெருந்தவறான பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மற்றும் அவசர கதியில் செயல்படுத்தப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஆகியவற்றிலிருந்து நமது பொருளாதாரம் இன்னும் மீளவில்லை என்பதை இது மிகவும் தெளிவுபடுத்துகிறது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான தேவை குறைந்து காணப்படும் நிலையில் அதன் நுகர்வு பதினெட்டு மாதங்களில் இல்லாத அளவுக்கு சரிவடைந்துள்ளது பணவீக்கத்தை தவிர்த்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளது அதே போன்று வரி வருவாயிலும் தேக்கநிலை காணப்படுகிறது சிறு மற்றும் பெரிய தொழில் அதிபர்கள் வேட்டையாடப்படுவதாலும் வரி பயங்கரவாதம் தடையின்றி தொடருவதாலும் வரி வருவாய் மிதப்பு நிலை எட்டப்படவில்லை முதலீட்டாளர்கள் உற்சாகம் குன்றியுள்ளனர் இவை பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான அடித்தளம் அல்ல மோடி அரசின் கொள்கையினால் வேலைவாய்ப்பின்மையின் விகிதம் பெரிய அளவில் அதிகரித்துள்ளது மோட்டார் வாகன துறையில் மட்டும் மூன்றரை லட்சத்துக்கும் மேலான வேலைவாய்ப்புகள் பறிபோயுள்ளன முறைசாரா துறையில் இதேபோல் பெரிய அளவிலான வேலை இழப்புகள் இருக்கும் கிராமப்புற இந்தியாவும் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது விவசாயிகளுக்கு போதுமான வருமானம் கிடைப்பதில்லை இந்தியாவின் மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ள விவசாயிகளுக்கு வருமான ரீதியில் துயரத்தை ஏற்படுத்துவதன் மூலம் மோடி அரசாங்கம் குறைந்த பணவீக்க விகிதத்தை காட்ட விரும்புகிறது அரசின் முக்கிய அமைப்புகள் தாக்குதலுக்கு உள்ளாகி அவற்றின் சுயாட்சி அறிக்கப்பட்டு வருகிறது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசுக்கு அளிக்கப்பட்டுள்ளது தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார வீழ்ச்சியில் எவ்வித மாற்றத்தை வரக்கூடும் என்பது குறித்து தன்னிடம் திட்டம் இல்லை என்று கூறும் நிலையில் ரிசர்வ் வங்கி இருக்கிறது அது மட்டுமின்றி இந்தியாவின் தரவுகள் மீதான நம்பகத்தன்மை குறித்த கேள்விகள் எழும் சூழ்நிலை இந்த ஆட்சியால் ஏற்பட்டுள்ளது நிதிநிலை அறிக்கையில் ஒன்றை அறிவிப்பதும் பின்பு அதை மாற்றுவதும் சர்வதேச முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை குலைத்துள்ளது புவிசார அரசியல் மாற்றங்கள் காரணமாக உலகளாவிய வர்த்தகத்தில் எழுந்துள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்தியா தனது ஏற்றுமதியை அதிகரிக்க முடியவில்லை இதுதான் மோடி அரசாங்கத்தின் கீழ் பொருளாதார நிர்வாகத்தின் தற்போதைய நிலைமை இளைஞர்கள் விவசாயிகள் மற்றும் தரப்பினரும் இதைவிட சிறந்த வாய்ப்புக்கு தகுதியானவர்கள் இந்த பாதையில் இந்தியாவால் இனியும் தொடர முடியாது எனவே மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த நெருக்கடியில் இருந்து நமது பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக பழிவாங்கல் அரசியலை ஒதுக்கிவிட்டு அனைத்து விவேகமான குரல்கள் மற்றும் சிந்தனைகளை பெறுமாறு நான் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன்